நம்ம எல்லா விஷயத்தையும் படித்து தெரிஞ்சுக்கிறது மூலமாக அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது மூலமாக நம்மளை சுற்றி இருக்கவங்கள விட நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக இருக்க முடியும், மற்றவங்கள விட நம்ம சீக்கிரமாகவே எக்ஸிக்யூட் பண்ணி ரிசல்ட்டை கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த மாதிரி இடத்துல உட்காந்து லேர்ன் பண்ணிக்கிட்டால் அவங்களால அதிகமாக லேர்ன் பண்ண முடியுது அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்கணும். முக்கியமாக டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாத இடத்துல இருந்தீங்கன்னா அது வந்து ரொம்பவே சூப்பர். ஸோ உங்கள் பக்கத்தில் வந்து ரொம்ப சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தா, இல்லை யாராச்சும் ஒருத்தவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு பொருள் வந்து உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து ரிமூவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் இருக்காதிங்க. ஸோ உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்களை இந்த மாதிரி நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி மாற்றிக்கிறது மூலமாக நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாகவே லேர்ன் பண்ணிக்க முடியும். செகண்ட் விஷயம், பிரேக் எடுக்கணும். நீங்கள் பிரேக் எடுக்கிறதுல முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சால் ரிலாக்ஸ் ஆகுறீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து கேம்ஸ் பிடிக்கலாம், இல்லை சில பேருக்கு சாங்ஸ் கேட்குறது பிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறது மூலமாக, இல்லை வெளியில் போய் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வர்றது மூலமாக நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக வந்து லேர்ன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 minutes நீங்கள் பிரேக் எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அதனால் வந்து நீங்கள் இன்னும் எஃபெக்டிவாக வந்து ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்க முடியும். தேர்டு விஷயம், ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸ். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகி லேர்ன் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்கள். வெறும் ஒரு விஷயத்தை லிசன் பண்ணுறது மூலமாக இல்லை ரீட் பண்ணுறது மூலமாக நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியாது, அது லாங் டேர்மில் வந்து நிற்காது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் லேர்னிங் டெக்னிக்ஸை வந்து நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து க்வெஸ்சன் கேட்டு ஒருத்தவங்கிட்டருந்து ஆன்சர் வாங்குறது, நீங்கள் படித்த விஷயத்தெல்லாம் ஒரு சம்மரி இன்ஃபர்மேஷனாக எழுதி வைக்கிறது, நோட்ஸ் எடுத்து முக்கியமான விஷயங்கள்லாம் அதில் ஆர்கனைஸ்டாக வைக்கிறது, இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது அதை லாங் டேர்முக்கு வந்து நீங்கள் வந்து அதை ரீடைன் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெறும் ரீட் அண்ட் லிசன் மட்டும் இல்லாமல் இன்வால்வ் ஆகி லேர்ன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் விஷயம் பார்த்தோம்னா செட் கோல்ஸ். கோல் செட் பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா அதெல்லாம் அச்சீவபிளாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமுக்குள்ளே இது படித்து முடிக்க முடியும், இதை லேர்ன் பண்ணிக்க முடியும்னா அந்த டைம் ஃப்ரேமை வந்து செட் பண்ணுங்கள். நீங்கள் ரொம்ப வந்து ஷார்ட் டைமில் நிறையா லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது வந்து ஃபெயிலியரில் போய் முடியலாம். இதனால் உங்களுக்கு லேர்னிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்டே கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ லாங் டேர்மில் வந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அச்சீவபிளான கோல்ஸை மட்டும் வச்சுக்கோங்க. போக 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 நீங்கள் செட் பண்ண கோல்ஸ் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு அச்சீவ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்ற விஷயத்தை வந்து ட்ராக் பண்ண ஆரம்பிங்க. ட்ராக் பண்ணுறது மூலமாக நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்றது உங்களுக்கு தெரியும், எங்கே இம்ப்ரூவ் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த விஷயம் ஸ்லீப். ஸ்லீப் வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் நல்லா தூங்குனீங்கன்னா தான் அடுத்த நாள் இன்னும் நல்லா படிக்க முடியும். நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னு பார்த்தோன்னா முதல் நாள் படித்ததும் வந்து நமக்கு அன்கிளியராக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படும், அதே நேரத்தில் இன்றைக்கும் நமக்கு படிக்கிறதுல வந்து ஒரு வெறுப்பு ஏற்படுற மாதிரி இருக்கலாம். ஸோ முக்கியமான விஷயம் வந்து நல்லா 7 to 8 hours ஆச்சு மினிமம் தூங்கிடுங்க. அப்போ தான் வந்து உங்களால் ஃப்ரெஷ்ஷாக புது பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பேசின எல்லா விஷயத்தையும் பொறுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஒரு காலகட்டத்தில் இது ஹேபிட்டாக ஃபார்ம் பண்ணி உங்களால் இதை ஆட்டோமேட்டிக்காக பண்ண முடியும். இதுக்குன்னு தனி எஃபோர்ட்டே உங்களுக்கு தேவைப்படாது. இப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருக்கிறது மூலமாக நாலேஜ்லேயும் காம்பவுண்டிங் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நாலேஜ் காம்பவுண்டிங் நடக்கும் போது மற்றவங்களோட நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக தெரிவிங்க, நிறையா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எது கொடுத்தாலுமே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்ளம் சால்வராக இருக்கும் போது நீங்கள் ரிச் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. என்ன மாதிரியான வீடியோஸ் போடலான்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.